ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் கமாடிட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ஒரு தொடர் ஏற்றத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ தங்கம் வந்து 2018 நவம்பரில் குறைந்தபட்ச புள்ளியாக 30,155 இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஏற்றம் டிசம்பர் 2018 முதல் வாரம் வரை தொடர்ந்து உச்சமாக 31,966 அப்படிங்கிற லெவல் வந்து ரீச் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் தங்கத்தின் தற்போதைய ஏற்றத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். எப்போதுமே ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கண்டினியூவாக வராது. ஸோ ஒரு சின்ன சின்ன இறக்கம், ஒரு ஏற்றத்துக்கு தகுந்த ஒரு சின்ன இறக்கமும் வரும். ஸோ அதற்குண்டான ஒரு இறக்கமும் இருக்கும். ஸோ தங்கம் 31,966 அப்படிங்கிற புள்ளியை தொட்ட பிறகு படிப்படியாக இறங்கி 30,914 அப்படிங்கிற புள்ளியையும் தொட்டுச்சு. டிசம்பர் 2018 மாதத்தின் இரண்டாம் வாரம் வரை இப்படி இறங்கிய பின் மீண்டும் ஒரு வலிமையான ஏற்றத்தை தொடங்கியதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏற்றம் ஜனவரி 2019 முதல் வாரத்தில் அதிகபட்சமாக 32,500 அப்படிங்கிற புள்ளியை தொட்டிருக்கு. ஸோ இந்த ஏற்றம் வந்து ஜனவரி 7 அன்று குறைந்தபட்ச புள்ளியாக 31,456 தொட்டு அடுத்த கட்ட பயணமாக ஜனவரி 17 32,363 அப்படிங்கிற லெவலை தொற்றுக்கு. ஸோ அதன் பின் ஏற முடியாமல் தடுமாறி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா 31,700 அப்படிங்கிற எல்லையை வந்து ஒரு சப்போர்ட்டாகவும், 32,150 அப்படிங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ சென்ற வாரம் நம்ம பார்த்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 32,150 அப்படிங்கிற லெவலையும் தாண்டி 32,363 அப்படிங்கிற லெவலை தொற்றுக்கு. ஆனால் தொடர்ந்து அது அதுக்கு மேலே ஏற முடியாமல் கொஞ்சம் கீழே இறங்கிட்டுருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போன வாரத்தோட கேண்டில் கோல்டு மினியில் நம்ம பார்த்தோன்னா 32,050 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 32,194 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு 31,963 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 32,130 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் 32,380 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், 31,900 அப்படிங்கிற லெவலு கீழே சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சில்வர் மினிக்கு பார்த்தோம்னா, சில்வர் மினி பொறுத்த வரைக்கும் 39,300 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39,250 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 39,610 வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறமா க்ளோசிங் லெவலில் 39,572 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை விட அதிகமான வலிமை காட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ தங்கம் ஒவ்வொரு ஏற்றத்திற்கும் உண்டான இறக்கத்தை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருந்த நிலையில் வெள்ளி மட்டும் தொடர்ந்து 2 தொடர் பக்கவாட்டு நகர்வில் நகர்ந்துட்டு இருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ போன வாரம் நம்ம 39,060 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாகவும், 39,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஸோ வெள்ளி கடந்த வாரம் முழுவதும் நாம் கொண்டிருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலான 39,060 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்து அது டிராவல் ஆகலை. ஸோ 39,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போய் 39,800 அப்படிங்கிற லெவல்லையே சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நாம தொடர்ந்து ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருப்பதால் ஒரு பிரேக் அவுட் வரும்போது, அதாவது அதோட மேல் எல்லையை தாண்டியோ அல்லது கீழ் எல்லையை உடைத்தோ மிக பலமான நகர்வை கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாம் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 39,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸு, 39,100 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டு. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ க்ரூட் ஆயில், நாம் க்ரூட் ஆயில போன வாரம் என்ன பார்த்துருந்தோம்னா 3,860 அப்படிங்கிற லெவலில் வந்து அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 3,860 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸும், 3,600 அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, 3,860 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது தாண்டவும் இல்லை, அதே சமயம் கீழே கொடுத்துருந்த ஆதரவு நிலையான சப்போர்ட் லெவலான 3,600 அப்படிங்கிறத உடச்சி 3,575 வரைக்கும் இறங்கி அப்புறம் மேலே ஏறியிருக்கு. ஸோ இனிமே நாம கவனிக்க வேண்டியது, ஜனவரி கான்ட்ராக்ட் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால பிப்ரவரி கான்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அந்த லெவல் அது உடைக்காத வரைக்கும் அது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி
3840 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. ஸோ போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3637 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 3704 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு 3615 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 3666 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான கமாடிட்டிஸான கோல்டு மினி, சில்வர் மினி, க்ரூட் மினியோட லெவல்ஸ் இதுதான். ஸோ இந்த லெவலை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் டெக்ஸ்ட் அனுப்புகிறேன். ஸோ நிச்சயமாக கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கூடவே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வீக் மார்க்கெட்டில் கமாடிட்டிஸை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ், ஸோ உங்களுக்கு கமாடிட்டிஸில் உங்களோட ப்ரிடிக்ஷன் சூப்பராக இருக்குது, நான் நல்ல ப்ராஃபிட் பண்ணணும், குறைஞ்ச மார்ஜினில் அதிக லெவலில் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 times எக்ஸ்போஷர்ஸோட அலைஸ் ப்ளூவில் ஆன்ட் மொபி ஆன்ட் வெப்பில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக டெய்லர் மேட் ஃபங்க்ஷனில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூ உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.